மார்ச் மாத ராசி பலன். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எதுவும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லாட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த் லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கும்பம் ராசி மார்ச் மாதம். மார்ச் மாதத்தில் கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சனி வந்து 12 இடத்துல, இது ஒருவேளை 7.5 சனி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 30 இயர்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருந்ததுன்னா நிறைய அனுபவங்களை கொடுக்கும், லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸை கொடுக்கும், நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அந்த ஏஜுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது, காதலால் நிறைய தோல்வி ஏற்படும், வேலை தேடி அலைஞ்சு ஒரு பெருசாக வேலை சந்தோஷமாக மன நிம்மதியை கொடுக்குற மாதிரி சில பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு தன்னுடைய எஜுகேஷனில் கூட நிறைய அப்ஸ்டக்கல்ஸ், நிறைய பிளாக்ஸ், இல்லை படிக்க முடியாமல் போராடுறது, இதெல்லாம் கூட இந்த கும்பமுக்கு வந்து தயாராக இருக்குது. இதெல்லாம் நினச்சி நம்ம பயப்படணுமா, இதை நினச்சி நம்ம பின்னோக்கணுமா, இதை வந்து நம்ம வேண்டாம் விட்டுடலாமானா, அது அப்படி கிடையாது. சோதனைகள் வந்து எல்லா காலகட்டத்திலும் மனுஷனுக்கு வந்துட்டு தான் இருக்கும். பட் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளுடைய லைஃபை நம்ம எடுத்துக்கணும். ஸோ கும்பம் ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது 30 வயதுக்குள்ளே உள்ளவர்களுக்கு 7.5 சனியுடைய துவக்கம். ஒருவேளை அது வந்து செகண்ட் பார்ட்டாக இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு 30 க்ராஸ் ஆகிருக்கீங்க, செகண்ட் பார்ட்டாக இருக்குது, 2ம் சுற்று 7.5 சனி நமக்கு என்ன செய்யும், எப்படிப்பட்ட பலன்களை தரும்? 2ம் சுற்று, இதுக்கு பேர் பொங்கு சனி, வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய சனி. இந்த இடத்த தான் நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும். உங்கள் பர்த் சார்ட்டில் சாட்டன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கணும், நல்ல தசாபுக்தி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா சனி வந்து அன்ஃபேவராக இருக்கும் பொழுது ஒரு துர்ஸ்தானங்களுக்குண்டான தசாபுக்தி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in வெப்சைட்டில் போங்க, உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பில் இந்த மாதிரி சனி கிரகம் வீக்காக இருக்கா, என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட்ஸை நீங்கள் பலன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. உங்கள் லக்னத்தையும் பாருங்கள், மெயின் ரொம்ப முக்கியமானது. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த பார்ட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் இது வந்து விரைய சனி. இந்த விரைய சனி என்ன பண்ணுனா விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரெடியாக இருக்கும், எந்த வகையில் விரயம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத காத்துட்ருக்கோம். இதே மாதத்தில் 22ம் தேதி மார்ச் மாதம் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணையக்கூடியதாக இருக்குது. இந்த செவ்வாய் சனி ஒன்றா இணைஞ்சதுன்னா நிறைய பேருக்கு வந்து பூமி விற்கக்கூடிய யோகம் வரும். அதை சிலருக்கு கஷ்டத்துக்காகவும் விற்க வேண்டி வரலாம், ஒரு சிலருக்கு விற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, இல்லை ஒரு சிலருக்கு விற்க வேண்டிய விருப்பம் இருக்குது. இதெல்லாம் நிறைவேறக்கூடிய பலன் 22 மார்ச்சுக்கு பிறகு நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. இது கும்பத்துக்கு நடக்கக்கூடிய பலன். அடுத்தது குருவும் வந்து அதே 12ம் இடத்தை செலவு, அதாவது சனி செவ்வாய் குரு மூன்று கோள்களுடைய இணைவு, இந்த 3 பிளானட்ஸுடைய கன்ஜக்ஷன்ஸ் கும்பத்துக்கு வந்து 12ம் இடத்தை வரும்பொழுது இந்த கிரக கூட்டணிகள் என்ன மாதிரியான பலனை தரும், என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இன்கம் வருதோ அதெல்லாம் வந்து செலவு பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். இது வந்து சில பேர் ஷேர்ஸை வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு சில கடன்கள் நீண்ட நாள் கடன், இந்த கடன் அடைக்க தான் நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதிகம் முடிக்கிற மாதிரி இருக்கும். சுப செலவையும் கொடுக்கும். குரு 12ம் இடத்துல தான் சுப செலவு, ஒரு கல்யாணத்துக்காக நான் வீடு விற்றுட்டேன், இந்த மாதிரிலாம் பலன்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ஹை. புதன் வந்து கும்பத்திலேயே இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஏன்னா புதன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இருந்தார்னா புத்தி கூர்மையை கொடுப்பார், சரியான சாய்ஸ், சரியான டிசிஷன், அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்லாம் நல்லபடியாக பலனை கொடுத்துரும். இது புதனால் ஏற்படக்கூடிய பலன்கள். சூரியனும் புதனும் ஒன்றா இணைந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்த கும்பத்திலேயே இருக்கிறதுனால என்னென்ன உங்களுடைய எஜுகேஷன், ஃப்யூச்சர் லைஃப் கூடான ஒரு ஸ்கில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரைட் டைம்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து மந்தோட பிகினிங்கில் கும்பத்துக்கு 3ம் இடத்துல, இது ரொம்ப ஃபேவரான ஒரு இடம்னு சொல்ல முடியாது. 28ம் தேதி இந்த சுக்கிரன் வந்து 4ம் இடத்துல வரும்பொழுது மாலவை யோகம்னு ஒரு யோகம் உண்டு பண்ணுவார். ஸோ சுக்கிரன் 4ம் இடத்தை பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தேவையான சுபமான பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். சில பேர் ஒரு வீடை விற்று ஒரு வீடு வாங்குவாங்க, சில பேர் ஒரு காரை விற்று ஒரு கார் வாங்குவாங்க, அந்த மாதிரி உன்னை விற்று உன்னை வாங்குவது, இதெல்லாம் வந்து பலன்களாக கொடுக்கும். இது கும்பத்துக்கு உண்டு. ஸோ ஓவரால் வியூ என்னென்னா கும்பம் ஒரு சுபமான மாதமாக இந்த மாதம்னு கேட்டிங்கன்னா திருமண பேச்சுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம். 12ம் இடத்துல சனி, 12ம் இடத்துல குரு, 12ம் இடத்துல செவ்வாய், எந்த கோள்களும் அவ்வளோ ஃபேவரான மந்த்தாக நம்ம ஓவராலாக எடுத்துக்க முடியாது.
பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவாக பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம். அதாவது 30th வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு வந்து லாபஸ்தானம் 11 இடத்துல இருக்கார். 22nd வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு 11th தான் இருக்கும். ஸோ செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்கிற அந்த காலங்களாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதன் சூரியன் இணைஞ்சிருக்கிற காலத்தை நீங்கள் எஜுகேஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். சுக்கரன் வந்து 28th மூவ் பண்ணும்பொழுது ஒரு புதிய பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்லாயிருக்கும். சனி 12 அப்போ கூட அது வரைய சனி தான், நிறைய பேருக்கு அலைச்சல் கொடுக்கும், வேலையில் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய பேர் ஒத்துழைக்காத சூழ்நிலையை கூட இருக்கலாம், புரிஞ்சிக்காத மனிதர்களாக இருக்கிறாங்க இந்த வாழ்க்கையில் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம், மன உளைச்சல் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ட்ராவல் பண்ணும்போது சில காயங்கள் ஏற்படுறது, தெரியாமல் விழுறது, அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் கும்பம்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, டேக் மோர் கேர், ரொம்ப நிதானித்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோடையும் வேகத்தோடையும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இன்னும் நல்லது. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதத்தை அழகாக நீங்கள் கடந்து வரலாம். அடுத்த 2.5 காலமும் சனி வந்து 12th தான் இருக்க போகிறார். எதிலும் தேவை கவனம், எதிலும் தேவை எச்சரிக்கை. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டான்சிஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசா புக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துனா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட். இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட், பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும். பகை சாரங்கள்லாம் எல்லாமே இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சு தான் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட், கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை, பேச்சு, பேச்சாற்றல், அவருடைய நாவன்மையால் உலகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி வேகமாக ஒரு விஷயத்தை வந்து